Hi guys, a very good evening to all of you. Welcome to Adda247 Tamil. This is Pranava. So, namakku GDS oda vacancies vittanga seringla. So, enna dhaan Tamil Nadu oda vacancies kammiya irundhalume nama enna pannalam apply pandra process vandu step by step eppadi indradha paathiralam seringla. So, first neenga apply pannanum nenchinga neenga enna na Google la onnume illa seringla. GDS online application alladhu online apply abindradha kudutha pogum seringla. So, search la kuduthinga abina neenga enna na edutha odane registration kekku seringla edutha odane enna kekkuna first of all registration kekku. So ponu one enna panirunga register panirunga okayla. So registration la pathinga indha details la kekku friends na marachittiruken idu full ah idu panirren okay. So inga poi irunga ungala mobile number correct ana mobile number kudunga kudutadhuk appra adu validate mobile number nu kekku adhaadu otp kudutha adu mobile number correct ah illaya check pannu. அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கும்போதும் கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க எல்லாமே ஸ்மாலே யூஸ் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா வேலிடேட் இமெயில் கேட்கும் அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகன்ட்ஸ் நேம் இந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ எக்ஸாக்ட்லி அதே நேமை கொடுங்க எதையும் மாற்றாதீங்க அண்ட் அப்பாவோட பேரும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதே சேம் கொடுங்க சரிங்களா. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ கொடுங்க. சில பேரோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் வேறு சர்டிஃபிகேட் டேட் ஆஃப் பர்த் வேறையாக இருக்கும் ஸோ அதையும் ஒன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே என்டர் பண்ணுங்கள். ஜெண்டர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த சர்க்கிளில் பாஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் அதாவது 2012 to 2015 ஒரு செட்டாக இருக்கும் ஏன்னா சமச்சீர் கல்வியோட அந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் மாற்றினாங்க இல்லையா. ஸோ அந்த மாற்றும் போது ஒரு ஒரு வாட்டியும் என்னன்னா ஒரு ஒரு சர்க்கிளில் இருக்கும் ஸோ அந்த சர்க்கிள் எந்த சர்க்கிள்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் எந்த வருஷம் நீங்கள் வந்து முடிச்சிங்க அதாவது உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து எந்த வருஷம் உங்களோட எந்த இயர் எழுதியிருக்கோ அந்த வருஷத்தை தான் எங்களுக்கு மென்ஷன் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு ஓகேங்களா எக்ஸாக்ட்லி இதே நம்பர்ஸ் இதே வேர்ட் தான் இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் ஸ்க்ரீனில் இந்த சைடில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை இங்கே என்ட்ரு கொடுத்துட்டு சப்மிட்ன்றதை கொடுத்துருங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஸ்டெப் 1. அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன காட்டும்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு காட்டும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம்னு போகும் சரிங்களா. ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் என்ட்ரு கொடுக்கணும் அதுக்கப்புறம் எந்த சர்க்கிள்க்குன்றதையும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஓடிபி கேட்கும். நீங்கள் ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க சரிங்களா அதோட ஓடிபி தான் இங்கே கேட்கும். ஸோ ஓடிபி கேட்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கரெக்டான ஓடிபியாக கொடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைடு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் இருக்கும் இதே டெக்ஸ்ட் இருக்காது சரிங்களா. ஸோ இங்கே என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதே டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்றதை அமுத்திடுங்க சரிங்களா. ஸோ செகண்ட் ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்த ஸ்டெப் 3 பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ண சொல்லணும் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டெப் வரும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பண்ணும் அதுக்கப்புறம் சர்க்கிள் சூஸ் பண்ணும் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஓடிபிலாம் வரும் சரிங்களா ஓகே. திஸ் இஸ் ஸ்டெப் 3 அப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சர்க்கிளில் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும். தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க. ஸோ என்னன்னா நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ் படிச்சிருந்துருக்கணும் அதாவது 10th லாங்குவேஜ் சூஸ் பண்ணது தமிழாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்னது தமிழ்நாடுன்னு கொடுக்க முடியும் ஓகேங்களா. சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் முடிச்சாச்சு. இப்போ ப்ரிஃபரன்ஸுக்கு போகணும். ப்ரிஃபரன்ஸ் போகும்போது உங்களோட பேர் உங்கள் அம்மாவோட பேர் அப்பா அம்மா அல்லது அப்பாவோட பேர் உங்களோட ஜெண்டர் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி எல்லாமே ஆல்ரெடி ஃபில்லாக இருக்கும் சரிங்களா. இந்த டேபிளோ காலம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னது ஃபில்லாக தான் வரும். அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ கம்யூனிகேஷன் அட்ரஸ்னால் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் என்னது சரிங்களா. உங்கள் வீட்டில் எங்கே செட்டில் ஆயிருக்காங்களோ அதுதான் பெர்மனன்ட் அட்ரஸ். நீங்கள் இப்போ ரைட்னா ஹாஸ்டலில் இருக்கீங்களா இல்லை வேறு எதுனா ஊரில் தங்கி படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லை ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கீங்களா. ஸோ எங்கன்னா அதுதான் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங்கும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபில்லாக இருந்திருக்கும். ஸோ எந்த போர்டில் பாஸ் பண்ணீங்க ரிசல்ட் எப்படி உங்களுக்கு கிரேட் சிஸ்டமில் வந்துச்சா இல்லை மார்க்கில் வந்துச்சா இல்லை பர்சன்டேஜில் வந்துச்சான்னு கேட்பாங்க. ஸோ அதை பார்த்து என்ன பண்ணுங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்றதை கொடுத்துருங்க சரிங்களா ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூஸ் ப்ரிஃபரன்ஸ் ஓகேங்களா. ப்ரிஃபரன்ஸும் இப்போ முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்கும் சரிங்களா. தமிழ்நாட்டில் எந்த டிவிஷனுக்கு கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா இத்தனை டிவிஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. கோயம்புத்தூர் இருக்குது, தருமபுரி இருக்குது, திண்டுக்கல் இருக்குது, சேலம் இருக்குது, சிவகங்கை இருக்குது, தாம்பரம் இருக்குது, விருதுநகர் இருக்குது, விருதாச்சலம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் எந்த டிவிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்கும். கேட்டதுக்கப்புறம் என்னென்னா இந்த டிக்ளரேஷன் ஃபார்மை டிக் பண்ண மறந்துடாதீங்க. டிக் பண்ணால் மட்டும்தான் அது சேவ் அண்ட் ப்ரொசீடுக்கு போக முடியும் சரிங்களா. ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சைன் அதெல்லாம் கேட்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் இங்கே சேவ் அண்ட் ப்ரொசீட் போயிட்டு
இந்த டிவிஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தர்மபுரி டிவிஷன் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், தர்மபுரியில் மொத்தமாக ரெண்டு வேகன்சி இருக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா. தர்மபுரியில் மொத்தமாக என்னது ரெண்டு டிவிஷன்ஸில் வேகன்சி இருக்குது, ஒன்றுக்கு வந்து 10,000 சேலரி இருக்கும், இன்னொன்றுக்கு வந்து 12,000 சேலரி இருக்கும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் சரிங்களா, உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கும். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இதுதான் என்னோட செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இல்லை இதுதான் என்னோட செகண்ட், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அப்படின்றது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் சேர்ந்து கொடுக்கணும். ஸோ ஒரு ஒரு ஏரியாலையும் வேகன்சி வந்து வேரி ஆகும், ஸோ அது ஒன்று கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஏற்கனவே என்னது செலக்ட் பண்ணதை இங்கே மறுபடியும் காட்டும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் இந்த ஐ டிக்ளேர்னு கிளிக் பண்ணும் சரிங்களா. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே உங்களுக்கு என்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, ஜெண்டரு, வெதர் எம்ப்ளாய்டாக இருக்கீங்களா இல்லையா, உங்கள் ஃபோட்டோ இங்கே வரும் சரிங்களா, ஃபோட்டோன்றது இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் அப்பா நேமு, ஆதார் கார்டு நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, கேட்டகரி எந்த கேட்டகரி சேர்ந்துருக்கீங்க, பைசைக்கிள் ஓட்டு தெரியுமா இல்லையா, என்ஓசி வந்து எம்ப்ளாயர் என்ஓசி அவைலபிளாக இல்லையா ஓகேங்களா. அப்படின்னா என்னது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு இப்போ மறுபடியும் வேறு ஒரு வேலை ஜாயின் பண்ண போகிறீங்களா, அப்போது அதுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ன்றதை உங்கள் எம்ப்ளாயர் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அது உங்கள் கிட்டே இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா. அண்ட் தென் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணது, தெளிவான அட்ரெஸ்ஸாக இங்கே வந்துடும். அண்ட் இங்கே உங்களோட மார்க்ஸ் எந்த போர்டுன்றதும் வந்துடும், நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் போதே கேட்பாங்க. ஸோ அதுவும் என்னதுன்னா இங்கே எல்லாமே உங்களோட டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி என்ட்ரு ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் சைன் இங்கே விசிபிள் ஆகும், அண்ட் கீழே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் விசிபிள் ஆகும். ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் இங்கே இன்னொரு சைன் இருக்கும் சரிங்களா. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ப்ரிண்ட்ன்றதை கொடுங்க. ப்ரிண்ட்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரிண்ட் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், அதில் சேவ் ஆஸ் பிடிஎஃப்னு கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்டில் உங்கள் சிஸ்டமில் எப்போனாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், அவசியப்படும் போது போய் என்ன பண்ணிக்கலாம் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒன்று வரும் சரிங்களா, அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்றது வரும். இதை ஓகே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ராசஸ் முடிஞ்சு ஓகேங்களா. ஸோ மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க, வேலை கிடைக்குது கிடைக்கல, செலக்ட் ஆகிறோம் ஆகலை, வேலைக்கு போகிறோம் போகல, அதெல்லாமே தேர்டு, அதெல்லாமே அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், மறக்காமல் அப்ளை பண்ணி வச்சுருங்க ஓகேங்களா. சரிப்பா, தேங்க்யூ ஸோ மச், ஐ சீ யூ கைஸ் டுமாரோ. மறக்காமல் 4 மணி செஷன் வாங்க. அண்ட் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஐ சீ யூ கைஸ் டுமாரோ. அண்ட் எதனா டவுட் இருக்குது எதனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.